ராம் ஏ டு யூ சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தலைமுடி எப்படி வளர வைக்கிறது, அதுக்கப்புறம் தலைமுடிக்கு சைனிங் எப்படி கிடைக்கும், தலைமுடி எவ்வளோ அழகாக நம்ம இது பண்ண முடியும், அவங்க தலைமுடிக்கு எவ்வளோ க்ரோத் கொடுக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கருமையை கொடுக்கும் இந்த இது வந்து என்னதுன்னா, நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி செம்பருத்திப்பூ. இந்த செம்பருத்திப்பூ ரெட் கலர் செம்பருத்திப்பூ, அதோட இலை இந்த மாதிரிப்பட்ட அதோட செம்பருத்தியில் இருக்கக்கூடிய இதை எடுத்துடணும். அது தேவையில்லை. அதே மாதிரி இந்த இலையோட காம்பு நமக்கு தேவையில்லை. இவ்வளோ தாங்க, தேங்காய் எண்ணெயும் செம்பருத்திப்பூ இலை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்து அதை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம தலையில் பேக் போட போகிறோம். நான் அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டேன்னா, அதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இலையை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். நான் கட் பண்ணி இப்போ போட போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ பேக் இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இதை வந்து தலையில் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம தலையில் இப்போ அப்ளை பண்ணணும் பாருங்கள். நான் தலையில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி விடணும். ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம முடி எப்படி பிடிச்சி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். நிறைய ஃபுல்லாக இது மாதிரி ஸ்கேல்ப் அப்ளை பண்ணி அதை வந்து பேக் பண்ணி அப்படி தலையை சுற்றி வச்சுருந்தா போதும். வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து குளிக்கிறது ரொம்ப பெட்டர். ஆனால் 2 மணி நேரமே போதுமானது. ஓகே, இப்போ பேக் பண்ணி வச்சாச்சு. தலையில் 6 மணி நேரம் ஆகணும், இல்லைன்னா 2 மணி நேரம் போதுமானது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நம்ம தலையை தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த செம்பருத்தியோட இதழ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்னார வச்சுட்டு அது தலையை சீப்பிட்டு எடுத்தோன்னா, அதுக்கப்புறம் அந்த ஹேரோட ஷைனிங், அந்த க்ரோத் வளர்ச்சி, உங்களுக்கு முடி இல்லாதவங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். 1 மந்த்லேயே உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும்.